திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 553, அதிகாரம் கொடுங்கோன்மை. நிருகன் என்ற சூரியகுலத்து மன்னன் புஷ்கரணம் என்ற ஆற்றங்கரையில் ஏழை மக்களுக்கு பசுதானம் செய்தார். அதற்காக நிறைய பசுக்களை ஒன்று திரட்டினார். அதிலே ஓர் ஏழையினுடைய பசுவும் தெரியாமல் ஓடி வந்து கலந்து விட்டது. மன்னர் நிர்வாகத்தில் போதிய ஈடுபாடு காட்டாதவர் என்பதால் இதில் கலந்துவிட்ட ஏழையின் பசுவை அமைச்சர்களும் கண்டும் காணாமல் இருந்துவிட்டனர். இதை அறியாத மன்னன் அந்த பசுவையும் தானம் செய்துவிட்டார். அந்த ஏழை தனது பசுவை தேடி ஊரெல்லாம் சுற்றினார். அவரது சத்தத்தை கேட்டு அந்த பசுவானது கட்டியிருந்த கயிற்றை அறுத்துக்கொண்டு ஓடி வந்துவிட்டது. இப்போது தானம் பெற்றவர் பசு தனக்குத்தான் சொந்தம் என்கிறார். ஏழையோ தனது பசுவை அரசர் தானமாக கொடுத்திருந்தாலும் அந்த பசு தனக்குத்தான் சொந்தம் என்கிறார். இருவரும் நீதி கேட்டு அரசனிடம் சென்றனர். ஆனால் அரசரோ குடிமக்கள் பிரச்சனைகளை பார்ப்பதே இல்லை. அங்கே நிறைய பேர் தங்களின் பிரச்சனைகளை அரசரிடம் சொல்ல வருகிறதென்று அவரை காண முடியாமல் புலம்பிக் கொண்டிருந்தனர். இவர்கள் இருவரையும் பார்த்ததுமே அங்கே இருந்த ஒருவர், நான் நீண்ட நாட்களாக இங்கே வந்து கொண்டிருக்கிறேன், அரசர் என்னையும் பார்க்கவில்லை, உங்களையும் பார்க்க மாட்டார் என்றார். இதை கேட்டதும் அவர்கள் இருவரும் ஒரு நீதியும் செய்யாமல் ஓநாய் போல் யார் கண்ணிலும் படாமல் ஒதுங்கியிருக்கிறாயே அரசே, நீ ஓநாயாக மாறுவாய் என்று சபித்தனர். அரசனும் ஓநாயாக மாறினார். தனது நாட்டில் நிகழ்கின்ற பிரச்சனைகளை நன்கு ஆராய்ந்து அதற்கு ஏற்றவாறு நடவடிக்கை எடுக்காத அரசு தினமும் அதன் சிறப்பில் இருந்து கெடும் என்பதனை நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். மக்களை நாடினால் வளர்ச்சி, மக்களை நாடாவிட்டால் வீழ்ச்சி. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.